வணக்கம். செய்திகளுக்காக பிரகாஷ். தலைப்பு செய்திகள். வீராம்பட்டினம் செங்கழிநீரம்மன் கோவில் தேரோட்டம், அமைச்சர்கள் வடம் பிடித்து துவக்கி வைப்பு. புதுவையில் இருந்து கார்கில் போருக்கு உத்தரவிட்ட வாஜ்பாய், ஒரு சிறப்பு பார்வை. வாஜ்பாய் மறைவின் எதிரொலி, புதுவையில் கடைகள் அடைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை வீராம்பட்டினம் செங்கழிநீரம்மன் கோவில் தேரோட்டத்தினை அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி ஆகியோர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். புதுவையில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் வீராம்பட்டினம் செங்கழிநீரம்மன் கோவிலும் ஒன்றாகும். இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறும். அதுபோல் இந்த ஆண்டு ஆடிப்பெருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் உபயதாரர்கள் சார்பில் ஒவ்வொரு நாளும் இரவு சாமி வீதி உலா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. சம்பிரதாயப்படி ஒவ்வொரு ஆண்டும் தேரோட்டத்தை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் வடம்பிடித்து தொடங்கி வைப்பது வழக்கம். ஆனால் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் காலமானதையொட்டி அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் டெல்லி சென்றுள்ளதையொட்டி தேரோட்டத்தை அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி, ஜெயமூர்த்தி எம்எல்ஏ ஆகியோர் வடம்பிடித்து தொடங்கி வைத்தனர். தேரோட்டத்தில் அனந்தராமன் எம்எல்ஏ, அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் மற்றும் இந்து அறநிலைத்துறை செயலாளர் சுந்தரவடிவேலு, ஆணையர் தில்லைவேல், போலீஸ் டிஜிபி சுந்தரி நந்தா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேர் பக்தர்கள் வெள்ளத்தில் மாட வீதிகள் வழியே வலம் வந்து மீண்டும் நிலையை அடைந்தது. தேரோட்டத்தையொட்டி பல்வேறு இடங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம், நீர்மோர் வழங்கப்பட்டது. மேலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு தெப்ப உற்சவமும், வருகிற 24ஆம் தேதி முத்து பல்லக்கு விழாவும் நடைபெற உள்ளது. புதுவையில் இருந்து கொண்டே கார்கில் போருக்கு உத்தரவிட்ட வாஜ்பாய், ஒரு சிறப்பு பார்வை. வாஜ்பாய் 1999 பிரதமராக இருந்தபோது கார்கில் போர் நடைபெற்றது. அந்த போரில் இந்தியா மாபெரும் வெற்றி பெற்று பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் புகட்டியது. இந்தியாவின் அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் அடல் பிகாரி வாஜ்பாய். இந்தியாவில் காஷ்மீரில் சில பகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்பொழுதைய பாகிஸ்தான் இராணுவ தளபதியாக இருந்த முஷ்ரஃப் கார்கில் பகுதியில் ரகசியமாக படைகளை ஊடுருவச் செய்தார். இது இந்திய இராணுவத்திற்கு தெரியாது. மே 3ஆம் தேதி பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஊடுருவியிருப்பதை ஆடு மேய்ப்பவர்கள் பார்த்துவிட்டு இந்திய இராணுவத்திற்கு தகவல் கொடுத்தனர். மே 5ஆம் தேதி இது உண்மைதானா என்பதை கண்டறிவதற்காக 5 இராணுவ வீரர்கள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களை பாகிஸ்தான் இராணுவத்தினர் பிடித்து சித்திரவதை செய்து கொன்றனர். இதன் பின்னர் மேலும் ஆய்வு செய்தபோது பாகிஸ்தான் வீரர்கள் கார்கிலில் உள்ள டராஸ், சாக்சர், முஷோக் ஆகிய பகுதிகளில் 1000கணக்கானோர் புகுந்திருப்பது தெரிய வந்தது. அப்பொழுது பிரதமர் வாஜ்பாய் தலைநகரத்தில் இல்லை. அவர் புதுவைக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்திருந்தார். அங்கு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்தார். டெல்லியில் இருந்து அவருக்கு பாகிஸ்தான் இராணுவம் ஊடுருவியிருப்பதை உறுதி செய்து தகவல் வந்தது. உடனே பிரதமர் வாஜ்பாய் உறுதியான நடவடிக்கைகளை தொடங்கினார். எந்த தயக்கமும் காட்டாத அவர் பாகிஸ்தானிற்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்று உடனடியாக முடிவுக்கு வந்தார். அவர் புதுவையில் இருந்தபடியே போர் உத்தரவை பிறப்பித்தார். அடுத்த வினாடி இந்திய விமானப்படைகள் தாக்குதல்களை தொடங்கின. அடுத்து டெல்லிக்கு உடனடியாக சென்ற பிரதமர் போர் நடவடிக்கைகளை தீவிரமாக்கினார். தொடர்ந்து தரைப்படைகளும் நேரடியாக சென்று எதிரிகளை எதிர்கொண்டது. கடுமையான போர் நடைபெற்றது. வாஜ்பாய் காட்டிய துணிச்சலால் இந்திய இராணுவம் பாகிஸ்தான் படைகளை துவம்சம் செய்தது. இதனால் பாகிஸ்தான் படைகள் பின்வாங்கி ஓடின.
ஜூலை 26ஆம் தேதி போர் முடிவுக்கு வந்தது. பாகிஸ்தான் படுதோல்வி அடைந்தது. சுமார் 4000 பாகிஸ்தான் வீரர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டனர். பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர். அன்று பிரதமர் வாஜ்பாய் எடுத்த அதிரடி நடவடிக்கையால் இந்தியாவிடம் பாகிஸ்தான் சரியான பாடம் கற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் திறந்திருந்த கடைகளை மூட சொல்லி ஒரு கும்பல் மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் 16ஆம் தேதி மாலை 5:30 அளவில் காலமானார். இந்த தகவல் புதுவை முழுவதும் பரவியது. இதனால் வியாபாரிகள் அசம்பாவித சம்பவங்கள் ஏதேனும் நடந்துவிடுமோ என்ற அச்சத்துடன் கடைகளை தொடர்ந்து நடத்தலாமா அல்லது மூடிவிடலாமா என்ற நிலையில் இருந்தனர். 17ஆம் தேதி காலை 10 வரை நகர பகுதியில் பெரும்பாலான கடைகள் திறக்கப்படவில்லை. கடை ஊழியர்களும் பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்களும் கடை முன்பு காத்திருந்தனர். அதன் பிறகு ஒரு சில கடைகள் திறக்கப்பட்டன. இந்த நிலையில் பிற்பகல் 12:30 அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு கும்பல் கடைகளை அடைக்கும்படி கேட்டுக்கொண்டனர். அதன் பொறுத்து வியாபாரிகள் கடைகளை அடைத்துவிட்டனர். புதுவை சட்டசபை வளாகத்தில் வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி மலரஞ்சலி செலுத்தினார். பாரதிய ஜனதாவின் முதுபெரும் தலைவரும் முன்னாள் பிரதமருமான அடல் பிகாரி வாஜ்பாய் உடல்நலக்குறைவால் காலமானார். வாஜ்பாய் மறைவையொட்டி புதுவை அரசு சார்பில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. புதுவை மாநிலத்தில் அரசு பொது விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுவை சட்டமன்ற வளாகத்தில் மலர்களால் வாஜ்பாய் உருவப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. காலை 6:30 சட்டசபை வளாகத்தில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி மலர் அஞ்சலி செலுத்தினார். அப்பொழுது நிருபர்களிடம் பேசுகையில் அனைத்து தரப்பினரும் பாராட்டக்கூடிய பிரதமராக பணியாற்றியவர் வாஜ்பாய் என தெரிவித்தார். இதனையடுத்து நாராயணசாமி டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்றார். அங்கு வாஜ்பாய் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். இந்த நிலையில் சபாநாயகர் வைத்தியலிங்கம் தலைமையில் சட்டசபையில் வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாய் உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, மல்லாடி கிருஷ்ணராவ், துணை சபாநாயகர் சிவகொழுந்து, எம்எல்ஏக்கள் லட்சுமி நாராயணன், ஜெயமூர்த்தி, அனந்தராமன், அன்பழகன், சிவா ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். வாங்கிட்டேன் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரங்கசாமி, எம்பிக்கள் ராதாகிருஷ்ணன், கோகுலகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், முன்னாள் வாரிய தலைவர்கள் வேல்முருகன், லூயி கண்ணையா, என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு பாஜகவினர் மலரஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருடைய மறைவையொட்டி புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாய் திருவுருவப்படத்திற்கு கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் புதுவை மாநில பாரதிய ஜனதா தலைவரும் எம்எல்ஏவுமான சாமிநாதன், எம்எல்ஏக்கள் சங்கர், செல்வகணபதி, பொதுச் செயலாளர்கள் தங்க விக்ரமன், ரவிச்சந்திரன், துணைத் தலைவர்கள் செல்வம், ஏம்பலம் செல்வம், சோமசுந்தரம், துரை கணேசன், முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் தலைவர்கள் தாமோதரன், கேசவலு, இளைஞரணியினர், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர். 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. முன்னதாக கட்சி தலைமை அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. இதனையடுத்து பாரதிய ஜனதாவின் மோட்டார் சைக்கிளில் கட்சி கொடியுடன் சென்று புதுவை நகர பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு சென்று முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மறைவையொட்டி முழு அடைப்பிற்கு ஆதரவு தரும்படி கேட்டனர். வாஜ்பாய் மறைவையொட்டி புதுவை நகர பகுதிகள் மற்றும் கிராமப்புறங்களில் ஏராளமான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன.
பார்ப்பனிய பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தினரால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. பார்ப்பனிய பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டியக்கம் சார்பில் இந்திய பார்ப்பனிய அரசும் தமிழர் எழுவர் கொடுஞ்சிறையும் எனும் கருத்தரங்கம் புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் மங்கையர் செல்வன் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும், தண்டனை காலம் முடிவடைந்தும் தமிழக சிறையில் வாடும் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும், திருமுருகன் காந்தி பாரதி ஆகியோர் மீதான பொய் வழக்குகளை உடனே திரும்பப் பெற வேண்டும், புதுவையில் நடைபெறவுள்ள பாரத் சக்தி கலாச்சார விழாவினை புதுவையில் நடத்த அனுமதிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மறைந்த முன்னாள் அமைச்சர் முரசொலி மாறன் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த இந்திய அரசியல்வாதி முரசொலி மாறன் முரசொலி வார இதழின் ஆசிரியராக இருந்து அதன் வளர்ச்சியுடன் தன்னை இணைத்துக் கொண்டவர். 3 முறை நடுவண் அமைச்சராக இருந்த முரசொலி மாறன் 36 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். அவரது பிறந்தநாள் ஆகஸ்ட் 17 திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தெற்கு மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாநில திமுகவினர் கலந்து கொண்டனர். இதேபோல் வடக்கு மாநில திமுக அமைப்பாளர் எஸ் பி சிவகுமார் தலைமையிலும் முரசொலி மாறன் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. வீராம்பட்டினம் செங்கழிநீரம்மன் கோவில் ரகசியம் குறித்து இன்றைய தெய்வீக ரகசியத்தில் தெரிந்து கொள்ளலாம். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வீராம்பட்டினத்தில் வசித்த வீரராகவ செட்டியார் என்பவர் தெய்வ பக்தியும் நல்லொழுக்கமும் நிறைந்தவர். மீனவர் குலத்தைச் சேர்ந்த அவர் மீன்பிடித்து வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவர் ஊருக்கு மேற்கு பகுதியில் உள்ள செங்கழிநீர் ஓடைக்கு சென்று வலை வீசினார். பல முறை வலை வீசியும் ஒரு மீன் கூட கிடைக்காததால் மனம் சோர்ந்த அவர் இறுதி முயற்சியாக வலை வீசிய பொழுது ஒரு மரக்கட்டை மட்டுமே கிடைத்தது. அதை எடுத்து வந்து வீட்டின் கொல்லைப்புறத்தில் போட்டுவிட்டார். இந்த நிலையில் செட்டியாரின் மனைவி அடுப்பெரிக்க விறகு இல்லாததால் வீட்டில் பின்புறம் கிடந்த மரக்கட்டையை எடுத்து கோடரியால் வெட்டியுள்ளார். ஆனால் அந்தனுடையே அம்மா என்று அலனினார். கோடாரியால் வெட்டியும் மரக்கட்டை பிளவுபடவில்லை. ஆனால் கோடாரி முனை தாக்கிய இடத்தில் இரத்தம் கொட்டியது. இதை அறிந்த ஊர் மக்கள் ஆச்சரியமடைந்தனர். இது தெய்வ சக்தி என கருதிய வீரராகவ செட்டியார் மரக்கட்டையை வீட்டில் வைத்து பூஜை செய்ய தொடங்கினார். அன்றிலிருந்து அவரது இல்லத்தில் செல்வமும் சுபிட்சமும் பெருகின. ஒரு நாள் இரவு வீரராகவர் கனவில் அன்னை வீரசக்தியின் திருவுருவ காட்சியை தரிசித்தார். அப்பொழுது ஒரு குரல் ஒலித்தது. என்னுடைய அருள் பிரவாகத்தின் அடையாளமாகவே மரக்கட்டை உன்னிடம் வந்து சேர்ந்தது. அதை எடுத்துச் சென்று 1000 ஆண்டுகளுக்கு முன் சமாதியான ஒரு சித்தரின் அடக்க நிலைக்கு அருகில் பீடமாக வைத்து அதன் மேல் என்னுடைய திருவுருவத்தை அமைத்து செங்கழிநீர் அம்மன் என்னும் பெயரால் வழிபட்டு வந்தால் உன் குடும்பத்தினரையும் ஊர் மக்களையும் காத்தருள்வேன் என்று கூறி மறைந்தார். இதனை அறிந்து ஊர் மக்கள் அனைவரும் கோயில் அமைக்க ஆர்வமுடன் இடம் தேடினர். அப்பொழுது ஒரு புற்றிலிருந்து பெரிய நாகம் வெளியே வந்தது. படமெடுத்து ஆடியது. மேலும் பூமியின் மீது 3 முறை ஓங்கி அடித்துவிட்டு மீண்டும் புற்றுக்கு சென்று விட்டது. அந்த இடத்திலேயே கோவில் அமைக்க ஊர் மக்கள் மண்ணை தோண்டினர். பூமியின் ஆழத்தில் ஒரு சமாதியின் மேல் பகுதி தென்பட்டது. அதை பார்த்து மக்கள் அங்கேயே கோயில் அமைக்க உறுதி செய்தனர். வீரராகவரிடமிருந்த மரக்கட்டையை பீடமாக வைத்து அதற்கு மேல் அன்னை சக்தியின் தலை உருவத்தை சிலா விக்கிரகத்தால் பிரதிஷ்டை செய்தனர். கனவில் அம்மன் கூறியபடியே செங்கழிநீர் அம்மன் என பெயரிட்டு இன்றளவும் மக்கள் வழிபட்டு வருகின்றனர். கோவில் கருவறையில் தேவதாறு மரத்தாலான தேவியின் முழுவுருவும் உள்ளது. முன் கோபுரம், சுற்று மதில்கள், பிரகார மண்டபம், அழகிய சுதை சிற்பங்கள் என சிறப்பாக அமைந்துள்ளது.
அம்மனின் கருவறைக்கு தென்கிழக்கு மூலையில் விநாயகர் சன்னதியும், வடமேற்கு பகுதியில் வள்ளி தேவசேன சமவேத சுப்பிரமணியர் சன்னதியும், வடக்கு பகுதியில் துர்க்கையம்மன் சன்னதியும், மூலஸ்தான முன்புற வாயிலில் விநாயகர் மற்றும் புற்றாலய அம்மன் சன்னதிகள் உள்ளன. தனி சன்னதியில் அம்மனையும் சப்த கன்னிகளையும் தரிசிக்கலாம். கோவில் முன்பகுதியில் நவக்கிரக நாயகர்கள் சன்னதியும் ஐயனாரப்பன் சன்னதியும் உள்ளன. கண் ஒளி இல்லாதவர்களுக்கு கண் ஒளி தந்தும், திருமணமாகாத ஆண் பெண் இருவாளர்களுக்கும் திருமணத்தை ஆசிர்வதித்தும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வத்தை தந்தும் அனைத்து நலன்களும் பெற்று சிறப்புடன் வாழலாம் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. 5ஆம் வெள்ளிக்கிழமை நடைபெறும் தேர் திருவிழாவும், 6ஆம் வெள்ளிக்கிழமை நடைபெறும் முத்து பல்லக்கு திருவிழாவும் பிரசித்தி பெற்றவை. விடைத்தாள் திருத்துவதில் மெத்தனமாக செயல்பட்ட 1000 ஆசிரியர்களுக்கு தமிழக கல்வித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்றன. தேர்வு முடிவுகள் மே மாதம் வெளியானது. பொதுத் தேர்வுகளை நன்றாக எழுதியும் சரியாக மதிப்பெண் கிடைக்காத மாணவர்களுக்கு மறுக்கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு செய்ய தேர்வுத்துறை சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2500 மேற்பட்டவர்கள் மறுக்கூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்தனர். மறு மதிப்பீடு முடிவுகள் சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. இதில் 1000 மாணவர்களின் விடைத்தாள் கூட்டல் மற்றும் மதிப்பீடு பிழைகளால் மதிப்பெண் மாறியது. இந்த விடைத்தாள்களை தேர்வுத்துறையினர் ஆய்வு செய்து அவற்றை திருத்திய ஆசிரியர்கள் சரிபார்த்து விடை திருத்தும் மைய அதிகாரிகள் குறித்து பட்டியல் தயார் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுத் தேர்வு விடைத்தாள்களை சரியாக திருத்தாத 1000 ஆசிரியர்கள் யார் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விடைத்தாள் திருத்துவதில் ஆசிரியர்கள் மெத்தனமாகவும் அஜாக்கிரதையாகவும் திருத்தியதால் நிறைய குளறுபடிகள் நடந்துள்ளதால் இது பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோட்டீஸிற்கு விளக்கம் அளிக்காவிட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். டென்மார்க்கில் பரேயோ என்ற தீவில் திமிங்கலங்கள் கொல்லப்படுவதால் அதன் இரத்தம் கடல் முழுவதும் பரவி சிவப்பு நிறமாக மாறி வருகிறது. டென்மார்க்கில் பரேயோ என்ற தீவு உள்ளது. ஆண்டுதோறும் அங்கு கோடை காலத்தின் முடிவில் கடலில் வாழும் திமிங்கலங்களை கொல்லும் திருவிழா நடைபெறுகிறது. முதலில் இந்த தீவில் வாழும் மக்கள் கூட்டம் கூட்டமாக படகுகளில் கடலுக்குள் செல்கின்றனர். அங்கிருந்து திமிங்கலங்களை கரைக்கு ஓட்டி வருகின்றனர். பின்னர் கடற்கரையில் ஒதுங்கும் திமிங்கலங்களை கூரிய கத்தியால் வெட்டி கொள்கின்றனர். 5 வயது சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை திமிங்கலங்களை கொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். இந்த நிகழ்ச்சி 16ஆம் நூற்றாண்டில் இருந்து நடைபெற்று வருகிறது. உலகம் முழுவதும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஆனால் இங்குள்ள மக்கள் அதை கண்டு கொள்வதில்லை. ஆண்டுதோறும் திருவிழாவாக நடத்தி மகிழ்கின்றனர். திமிங்கலங்கள் கொல்லப்படுவதால் இதன் உடலிலிருந்து வெளியாகும் இரத்தம் கடலில் கலந்து நீர் சிவப்பாக மாறி வருகிறது. நாற்பத்தைந்து நாடுகள் பங்கேற்கும் ஆசிய விளையாட்டுப் போட்டி 18ஆம் தேதி தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டி 1951ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த போட்டி நடைபெற்று வருகிறது. கடைசியாக 2014ஆம் ஆண்டு தென்கொரியாவில் உள்ள இன்சியான் நகரில் நடைபெற்றது. 18ஆவது ஆசிய விளையாட்டுப் போட்டி இந்தோனேஷியாவில் தொடங்க உள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தலைநகர் ஜகார்த்தா மற்றும் பாலம்பேங் ஆகிய இடங்களில் இந்த போட்டி நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டு முதல் முறையாக 2 நகரங்களில் நடத்தப்படுகிறது. 56 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தோனேஷியாவில் இந்த போட்டி நடைபெற உள்ளது. கடைசியாக 1962ஆம் ஆண்டு இந்த போட்டி அங்கு நடைபெற்றது. இதில் இந்தியா, சீனா, ஜப்பான், கொரியா, கஜகஸ்தான், ஈரான், தாய்லாந்து, சீன தைபே, கத்தார், மலேசியா உள்ளிட்ட 45 நாடுகள் பங்கேற்கின்றன. 42 விளையாட்டுகளில் 482 பிரிவுகள் நடைபெறும் போட்டிகளில் 10,000 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். ஆசிய விளையாட்டில் 572 பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்கிறது.
36 வகையான விளையாட்டுகளில் கலந்து கொள்கிறது. ஈட்டி எறியும் வீரர் நீரஜ் சோப்ரா தொடக்க விழாவில் தேசிய கொடியை ஏந்தி செல்லவிருக்கிறார். கபடி, பேட்மிண்டன், துப்பாக்கிச் சுடுதல், மல்யுத்தம், பளுதூக்குதல், தடகளம், ஹாக்கி, ஸ்குவாஷ், குத்துச்சண்டை, டேபிள் டென்னிஸ், ஜிம்னாஸ்டிக் ஆகிய விளையாட்டுகளில் இந்தியா பதக்கம் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. கடந்த முறை ஆசிய விளையாட்டில் இந்திய அணி 11 தங்கம், 9 வெள்ளி, 37 வெண்கலமாக மொத்தம் 57 பதக்கம் பெற்று 8வது இடத்தை பிடித்திருந்தது. இந்த முறை அதிகமான பதக்கங்களை குவிக்குமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சீனாவே எப்பொழுதும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்த போட்டித் தொடரிலும் சீனா பதக்கங்களை குவிக்கும் ஆர்வத்துடன் உள்ளது. அந்த நாடு 879 வீரர் வீராங்கனைகளுடன் இதில் பங்கேற்குள்ளது. கொரியா, ஜப்பான், கஜகஸ்தான் ஆகிய நாடுகளும் பதக்கங்களை வேட்டையாடும் வேட்கையில் உள்ளன. இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் 1903 எடுக்கப்பட்ட படம் இது. அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வீராம்பட்டினம் செங்கழிநீரம்மன் கோவில் தேரோட்டம், அமைச்சர்கள் வடம் பிடித்து துவக்கி வைப்பு. புதுவையில் இருந்து கார்கில் போருக்கு உத்தரவிட்ட வாஜ்பாய், ஒரு சிறப்பு பார்வை. வாஜ்பாய் மறைவின் எதிரொலி, புதுவையில் கடைகள் அடைப்பு. முரசொலி மாறன் பிறந்தநாள், திமுகவினர் மலர் தூவி மரியாதை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.